வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இன்றைக்கி கொரோனா நியூஸ் பார்த்துடலாமா? முதல்ல தமிழ்நாட்டில் கொரோனா வந்து 4985, அது அதிகபட்சமாக அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் நிறைய விஷயங்கள், அதாவது சென்னை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் கொரோனா அதிகமாகிக்கிட்டு இருக்கு என்னமோ அப்படின்னு சொல்லணும். சென்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 மண்டலங்களில் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் இதுவும் நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். திருவள்ளூரில் 454, செங்கல்பட்டில் 354 இன்றைக்கி கொரோனா பாதிக்கப்பட்டவர்களோட எண்ணிக்கை. அது குணமானவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 69.30%, அது டோட்டல் 175,000 சம்திங்கில் 69% நோயாளிகள் குணமாயிருக்காங்க அப்படிங்கிற சந்தோஷமான ஒரு விஷயம். இறப்பு விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5% இருக்குது. மொத்த உயிரிழப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2551, அதில் இன்று உயிரிழப்புன்னு பார்த்தீங்கன்னா 70. ஸோ இந்த மாதிரி இந்த விஷயங்கள் நிறைய அப்டேட் ஆகிட்டு இருக்கு. பட் இறப்பு விகிதம் கூட ஓரளவுக்கு கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் நம்ம மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் நம்ம வந்து கொஞ்சம் இறப்பு விகிதம் கம்மியாக இருக்கிறோங்கிற சந்தோஷத்தில் இருக்கலாம். நிறைய விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு கொரோனா பிளாட்டிவ் ஆகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. 1298 நினைக்கிறேன் இன்றைக்கி. ஸோ அந்த மாதிரி அது பிளாட்டிவ் ஆகிட்டு இருக்காங்கிறது வந்து அடுத்த ஒரு வாரத்துலேயே தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கடந்த ஒரு 17 நாட்களாக பார்த்திங்கன்னா அந்த 1200 சம்திங்லேயே இருக்குது. கொஞ்சம் 1200 கீழே போச்சு, அதுக்கப்புறம் திருப்பி அந்த 1200 மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் வந்து நமக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னாலும் வரும் நாட்களில் வந்து இந்த விஷயங்கள், இந்த எண்ணிக்கை அதிகமாகுதா இல்லையாங்கிறத பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். கருப்பர் கூட்டம், அது வந்து நிறைய விஷயங்கள் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். அந்த சுரேந்தர் நடராஜன் அப்படிங்கிறவரை கைது செஞ்சாங்க பாண்டிச்சேரியில், அதுக்கப்புறம் செந்தில் வாசனுங்கிறவர் அதுக்கு முதல் நாள் கைது செய்தார்கள். அது மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அவரோட யூடியூப் ஆஃபீஸை வந்து க்ளோஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை சார்ந்த ஒரு 10 பேர் மீது ஏதோ வழக்கு போடுறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக என்ன நியூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைபர் கிரைம் வந்து கருப்பர் கூட்டம் அப்படிங்கிற யூடியூப் சேனலை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி யூடியூபுக்கு மெயில் அமைச்சிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இது இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த தடை செய்யப்படுமா அப்படிங்கிறது தெரியும். பட் கண்டிப்பாக அது தடை செய்வார்கள் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு போலீஸ் கேஸ் ஆச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக அது வந்து தடைக்கு போகிற வாய்ப்புகள் தான் அதிகம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் சுரேஷ் கேஸ்லேயும், அதாவது இதுவரைக்கும் அவங்க 230 கிலோ தங்கம் கடத்தி இருக்கிறதாக சொல்கிறார்கள். கொஞ்சம் அதிர்ச்சிக்குரிய ஒரு விஷயமாகத்தான் அது போயிட்டுருக்கு. அந்த விசாரணையும் அதை காவலில் எடுத்து விசாரிச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி சாத்தான்குளம் விஷயத்துலேயும் அந்த 5 போலீஸ்காரர்களில் 3 காவலர்களை வந்து காவலில் எடுத்து விசாரிக்கிறதா சொன்னாங்க. அதுக்கு இன்று 3 மணிக்கு வந்து கோர்ட்டில் அவங்க 3 பேரை சப்மிட் பண்ணாங்க. ஸோ அந்த விஷயங்களும் இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி கொரோனாவில் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அதில் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையில் இருந்தவர்களை அதாவது சத்தமே இல்லாமல் ஒரு சில கம்பெனியில் ஒரு 100 பேர் வேலை செய்கிறாங்கன்னா ஒரு 30 பேர் வேலையை விட்டு தூக்குறது, அதுக்கப்புறம் இன்னொரு 15 பேர் வேலையை விட்டு தூக்குறது அப்படிங்கிற மாதிரி ஏதோ சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து இதுக்கு தகுதி இல்லை, அதுக்கு தகுதி இல்லைங்கிற மாதிரி ஏதோ ஒரு காரணங்களையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு ஷிப்பிங் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அந்த கிளியரிங் ஃபார்வர்டிங் கம்பெனிஸ், ஃப்ரைட் ஃபார்வர்டிங் கம்பெனிஸ், இதில் எல்லாமே நிறைய பேர் ஊருக்கு போயிட்டாங்க வரலங்கிறதுனால அவங்கள வேலையை விட்டு தூக்குறாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதை சார்ந்து போயிட்டுருக்கு. ஒரு பூந்தமல்லியில் ஒரு கம்பெனியில் ஒரு 200 பேரை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க போராட்டம் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. ஸோ மக்களுடைய அடிப்படை ஆதாரம், அந்த வேலையே போகுச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அடுத்தது? ஸோ இந்த மாதிரி கொடுமைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. இது நமக்கு தெரிந்த சில விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் எவ்வளோ இருக்குது. வரும் நாட்களில் வேலையின்மை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பாதிப்பாக ஆகும் மக்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த வேலையின்மை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா அவர்களுக்கு பிஸ்னஸே இல்லைன்னா அவங்க எப்படி வேலை கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னுடைய ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், எனக்கு 3 மாசமாக சம்பளமே கொடுக்கல, நான் ரொம்ப கேட்டதுக்கப்புறம் 1 மாசத்தில் பாதி சம்பளம் மட்டும் இப்போ ரிலீஸ் பண்ணாங்க,
ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது ஒரு கம்பெனியோட சூழ்நிலை அப்படின்னா இதை எப்படி நம்ம எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது தெரியல. ஒரு சில ஓனர்ஸ் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ஏங்க நம்ம வந்து 6 மாதமாக கஷ்டப்பட்டுருக்கோம், பட் இதில் வந்து வேலையே இல்லை அப்படின்னா எப்படிங்க நான் சம்பளம் கொடுக்க முடியும், நான் க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும், கம்பெனியை ஒன்றும் க்ளோஸ் பண்ணணும், இல்லாட்டி வந்து ஐ ஷுட் கம் அவுட் ஃப்ரம் த ப்ராப்ளம், அப்போ தான் நான் இதை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இதில் சில உண்மைகள் இருக்குது, எல்லா விஷயங்களும் நடந்துகிட்ருக்கு, பட் அரசாங்கங்கள் வந்து இன்னும் அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கு வரைக்கும். பட் இன்றைக்கு முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு, காய்கறி பயிரிடுபவர்களுக்கு ஏதோ ஊக்கத்தொகை கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது காய்கறி மட்டுமா இல்லை கீரை வகைகளுக்கா இல்லை எல்லாத்துக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் அரசாங்கம் செய்து கொண்டிருந்தாலும் அது நிறைய பேருக்கு அது ரீச் ஆகல. இப்போ வேலையின்மை, வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இருக்குது. சில குடும்பங்களில் வந்து அடுத்த வேலை சாப்பாட்டிற்கு கடினம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதை பற்றி நான் ஒரு ஃபேஸ்புக் சாரி வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு சிலர் வந்து அவர்களுடைய அந்த சாதியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் பேசிகிட்ருக்காங்க. பட் அது எனக்கு ஒரு பிடிக்காத ஒரு விஷயமாக தான் இருக்குது. நம்ம ஜென்ரலாக பொதுவாக பேசும்போது மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதே நிறைய கஷ்டமாக இருக்குது. அதாவது அரசாங்கத்துக்கு ஆதரவாக, அதுவும் மத்திய அரசாங்கத்துக்கு ஆதரவாக பேசுகிற சிலரிடம் வந்து நம்ம பேசினோம் அப்படின்னா அவர்கள் அந்த சப்பை கட்டு கட்டுறது தான் இருக்காங்களே தவிர மக்களுடைய பிரச்சனை என்ன என்று ஆராய்ந்து சொல்வதற்கு ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆள் இல்லை இல்லை கண்டும் காணாமல் விட்டு விடுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கு சூழ்நிலைக்கு. நம்ம அதை ஒரு விவாதமாக எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் நமக்கு அது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நமக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னாலும் மக்கள் பிரச்சனைகளில் நம்ம வந்து நம்முடைய வாதத்தை சொல்வது தான் முக்கியம். அட்லீஸ்ட் 4 பேருக்கு இது தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னும் வரும் காலங்களில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஈவன் டிசம்பர் வரைக்குமே அதிகமாக ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ ஏர் இண்டியாவில் கூட சில ஸ்டாஃப் வந்து நீங்கள் கட்டாய ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது. எல்லாமே ஏர்லைன்ஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி ஒன்றுமே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்களால எப்படி சம்பளம் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்களே தவிர ஒரு எம்ப்ளாயி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுகிறதுக்கு ஆட்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஏர்லைன்ஸில் எல்லாருக்குமே வந்து சம்பளம் நிறைய குறைச்சிருக்காங்க, இல்லை ஒரு சிலர் வேலைக்கு அனுப்பிச்சிட்டாங்க, வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ப்ரைவேட் ஏர்லைன்ஸில். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்க முடியும், இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்ய முடியும் அப்படின்னா அட்லீஸ்ட் சம் பார்ட்டு அந்த வேலையை துவக்கினா தான் நம்ம சரியாக வரும் அப்படிங்கிறாங்க. அது சம் ப்ரொடெக்ஷனோடு நம்ம பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இப்போது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம சில தலைவர்கள் வந்து அரசாங்கத்தில் நமக்கு வழிவிட்டாலும் நீங்கள் எவ்வளோ வேலைகள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது. அதாவது அத்தியாவசிய பொருட்களை தவிர மற்ற விஷயங்கள் வந்து ஒரு பெரிய மூமெண்ட் இல்லை, அதாவது பணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு இமேஜ் கூட ஒன்று பார்த்தேன், ஒரு வாங்குகிறவர் வந்து சொல்கிறாரு என்கிட்ட பணம் இல்லை நான் எப்படி வாங்குவேன், ஸோ அதனால் எனக்கு பணம் ஏதாவது வருமானம் வந்தால் தான் நான் பொருள் வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு வணிகர் என்ன சொல்கிறாருன்னா என்கிட்ட பொருள் இருக்குது ஆனால் யாரும் வாங்க வரல, யாரும் வாங்க வந்தால் தானே என்கிட்ட பணம் இருக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ இரண்டு பக்கமும் வந்து அதை சரி செய்கிற ஒரு விஷயம் யார் செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சூழ்நிலையில் அரசாங்கங்கள் தான் செய்ய வேண்டும். ஏன் அப்படின்னா பணம் முடக்க காலம், இந்த பணம் முடக்க காலத்தை அதை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா மாநில அரசு கூட இல்லை மத்திய அரசு செய்ய வேண்டிய ஒரு வேலை. அதாவது 20 லட்சம் கோடி ரூபாய் எல்லாருக்கும் லோன் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை பேர் அதில் பெனிஃபிட் அடைஞ்சாங்கன்னு பாருங்கள், ஒருத்தரும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நிறைய பேர் ஏற்கனவே எடுத்த லோனை கட்ட முடியாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதை தாண்டி அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம இன்னும் பெரிய ஒரு விஷயத்தை டிஸ்கஷன் கொட்டுறலாம். ஏன்னா ஒவ்வொரு துறையிலும் இருக்கிற பிரச்சனைகளை கண்டிப்பாக அலச முடியும். இது வந்து நம்ம வரும் நாட்கள் அதை செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் உங்களோட ஐடியாக்களை வந்து இந்த கமெண்ட்ஸில் போடுங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றின விஷயங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள். ஈவன் எம்ப்ளாயர்ஸ் மட்டும் இல்லை, எம்ப்ளாயர்ஸும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்லலாம், எம்ப்ளாயீஸும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லலாம். ஸோ அதற்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதற்கான ரிப்ளை, அதாவது அதுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு எல்லோரும் நம்முடைய இந்த சேனல் 2வே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.